ஓகே, இன்னைக்கு தலைப்பு வந்து விடுதலை என்பது அடைதலா விடுதலா அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை பத்தி முதல்ல ஒரு 10-15 மினிட்ஸ் உங்களுடைய கருத்து என்ன, நீங்க எப்படி அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க, இல்லை நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, அது மாதிரி அதை பத்தி ஒரு முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேள்வி பதில்னு போகலாம். ஸோ இப்போ அதை பத்தி யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன், சொல்லலாம். ஓகே, ஆ பாஸ்கர் நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா ஆ வணக்கம். ஐயா விடுதலை என்பது எதையோ அடைதலை குறிக்கலங்க ஐயா. விடுதலை வந்து ஒரு நிலையம் இல்லை, அது எந்த நிலையும் பிடிச்சு வைக்காத ஒரு நிலை. அதாவது ஞானம்னாக்கா ஒரு இயந்திரகதியான மனதின் இயக்கத்துல நம்ம அறிவுபூர்வமா தலையிடாம இருக்கிறது தான். அதனால நமக்கு நம்மளுடைய உணர்வுகள் சுதந்திரமா தானா வந்து தானா போயிட்டே இருக்கு. இதுதான் வந்து அந்த அதனால ஏற்படுற நமக்கு ஒரு ஒரு உணர்வு நிலை தான் விடுதலையே விடுதலை. ஓகே, அது வந்து எந்த நிலையை பிரிச்சு வைக்காம இருக்கிறதுதான், எந்த நிலையும் அடையாத எந்த நிலையை பிரிச்சு வைக்காத ஒரு நிலை தான் அதுதான். ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம பண்ணலாம். ஸோ அடுத்தது வேற யாராவது பேசணுமா? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. விடுதலை என்பது அடைதலா விடுதலா அப்படின்ற இன்னைக்கு தலைப்பு. ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். பாஸ்கர் வணக்கம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆமா இப்பதான் ஆமா நான் பேசுனேன். ஐயா பேசிட்டேன். ஓகே சாரி. ராம்தாஸ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் ஐயா. இன்னைக்கு கேள்வி பாத்தீங்கன்னா விடுதலை என்பது அடைதலா விடுதலா, ரெண்டு பதிலுமே கொஞ்சம் எனக்கு எதுவா தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம இருக்கிற நிலைதான். எப்படின்னா நம்ம வந்து சென்னையில போயிட்டு மெட்ராஸ் தேடிங்கிறோம், அந்த புரிதல் மட்டும் வந்து ஏற்கனவே இருந்த நிலைதான். சென்னையில மெட்ராஸ் தேடுறதும் மெட்ராஸ் சென்னை தான் மெட்ராஸ்ன்றத புரிஞ்சினாவே அந்த புரிதலை போனாவே நம்ம ஏற்கனவே இருக்கிற அந்த இடத்துக்கு அது அடையிறது எதுவும் இல்லை, விடுதலையும் எதுவும் இல்லை, அந்த புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஐயா. ஓகே தேங்க் யூ. நன்றி நன்றி. தேங்க் யூ தேங்க் யூ. சுப்பிரமணியம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். வணக்கம். விடுதலைங்கிறது எல்லாத்தையும் விடுதல், எல்லா விஷயங்களையும் விட்டுவது தான் விடுதலை, பிடித்து வைப்பது அல்ல. ஓகே சரிதானே? ஓகே சார், நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் உங்க கருத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகே தேங்க் யூ தேங்க் யூ. குமரேசன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். விடுதலை என்பது என்னை பொறுத்த மட்டும் என்னோட புரிதல் பாத்தீங்கன்னா, ஞானத்தை அடைதல், தேவையற்றதை விடுதல். சரி ஓகே ஓகே சார், தேங்க் யூ தேங்க் யூ. சார் சதாசிவம் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கமான. வணக்கம் சார். விடுதலை என்பது விடுதலை அடைந்தால் அது விடுதலை இல்லை, விடுதலையை நாங்கள் அடைய முடியாது, அதுதான் என்னுடைய. ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே சரி.
ஸோ ஐ திங்க் எல்லாருமே கிட்டத்தட்ட கரெக்ட் இதுவாக தான் சொன்னீங்க. நம்ம வந்து ரொம்ப வார்த்தை பிரயோகத்தில் வேர்ட்ஸில் போய் மாட்டிக்க தேவையில்லை. அது அடைதலாக விடுதலான்றது சில பேர் சொன்ன மாதிரி அது அடையதலும் இல்லை விடுதலையும் அடையதலும் இல்லை விடுதலும் இல்லை. ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயந்தான், அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறோம், அதை புரிஞ்சிக்கிறது தான் அப்படின்றது எதுவுமே கரெக்டு தான். மெயினாக அடைதல் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அடைதல்ன்றதுன்னா ஏதோ ஒரு முயற்சி செஞ்சு ஏதோ இப்போ நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக அடையிறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அடைதல் கண்டிப்பாக இல்லை. ஸோ விடுதல்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா இங்கே பண்ணுறதுக்கே எதுவும் இல்லை, நம்ம முயற்சியெல்லாம் டோட்டலாக கைவிட்டுறோம் இல்லையா. நம்ம இதில் இந்த மனசை அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. செஞ்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே ரோல் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம முயற்சியெல்லாம் கீழே போட்டுரும். இப்படி பார்த்தா முயற்சியை கம்ப்ளீட்டாக விட்டுடுறோம், பொறுப்பை எல்லாம் விட்டுடுறோம். இங்கே ஒரு இலக்கு ஒரு டார்கெட் அப்படின்றதையும் கீழே போட்டுரும். ஸோ எல்லாத்தையுமே விட்டுறது தான் இங்கே, எல்லாத்தையுமே விடுறதுனால அந்த நேச்சுரல் ஸ்டேட் நம்மளுக்கு இயற்கையாக அந்த ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கிற எண்ணம் ஓட்டம் இருக்கு இல்லையா, அது பாட்டுக்கு தானாக ஓடிட்டுருக்கும். ஸோ அதை விடுதலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் விடுதல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ரெண்டுமே இல்லை ஆல்ரெடி இருக்குது அது ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஸோ ரொம்ப வார்த்தைக்குள்ளே போய் மாட்டிக்க தேவையில்லை, பட் விஷயம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ வந்து இதை பற்றி கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், இல்லை வேறு ஏதாவது ஜென்ரலாகவே இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா நம்ம அடுத்தது கேள்விகளுக்கு போகலாம். ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். விடுதலைன்னா ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எதையோ ஒன்று செஞ்சு முயற்சி செஞ்சு எதையோ ஒன்று அடையணும், ஃபைனலாக ஏதோ ஒரு பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும், அந்த மாதிரிலாம் ஏதோ கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி அந்த மாதிரி செய்கிறது எதுவும் இந்த நம்ம கான்செப்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லா முயற்சியுமே கீழே போட்டுற வேண்டியதுதான். எந்த டார்கெட் இலக்கு எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு எல்லா பொருட்களுமே கீழே போட்டுட்டா நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்றது தான் நம்ம கான்செப்டை சொல்கிறது. முக்கியமாக அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் மெயினாக என்ன இருக்குன்னா, ஒன்று வந்து இந்த கருத்தை சும்மா புரிஞ்சுக்கிறது, மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறதுன்ற ஒன்று. அப்புறம் இதை வந்து தெளிவாக இதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமே புரிஞ்சு நமக்குள்ளே நம்ம இந்த புரிதல் ஏற்படணும். நமக்கு இப்போ வந்து ஐயா சொல்கிறாரு இல்லை இந்த புக்கில் போட்டிருக்குன்றதுனால அதை ஏற்றுக்காமல் நம்ம இதை பற்றி என்ன நினைக்கிறோம், இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா, இந்த கருத்தை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், எனக்கு வந்து இது ஒத்துக்க முடியுதா இல்லையா, கன்வின்சிங்காக ஒத்துக்க முடியுதா இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் முயற்சியை கைவிட முடியும். இல்லை ஒத்துக்கலைன்னா முயற்சி என்ன, இது வந்து ஒத்துக்க முடியலன்னா திருப்பியும் ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கு தான் இந்த கேள்விகள்லாம் வருது. இந்த மாதிரி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் ஏதோ ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது, ஆனால் திருப்பியும் ஏதோ ஒன்று வந்து எனக்கு குழப்புது, ஆனாலும் இந்த மாதிரி மனநிலை இருக்குது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன், என்னோட மனநிலை இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்லாம் வருது. அதனால தான் ஏன்னா திருப்பியும் மனசில் ஏதோ ஒரு டிமாண்ட், நம்ம ஏதோ ஒரு மறைமுகமாக மனசு இப்படி இருக்கக்கூடாது, வேறு மாதிரி இருக்கணும், இதை விட நல்லா ஆகிடணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட், ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த எதிர்பார்ப்புமே வந்து நம்மளாக வைக்கிற எதிர்பார்ப்பு, மனசை நோக்கி வைக்கிற எதிர்பார்ப்பு. ஸோ இதை நம்மளாக புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எதிர்பார்ப்புமே நம்மளை மீறி தான் வருது. நீங்கள் நினச்சிங்கன்னா எதிர்பார்ப்பை கட் பண்ணவோ இல்லை எதிர்பார்ப்பை அழிக்கவோ எல்லாம் முடியாது. எதிர்பார்ப்பு வருதுன்னாவும் உங்கள் மீறி தான் வருது. ஸோ அதனால் அந்த எதிர்பார்ப்புமே ஒன்றும் நம்ம கையில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அதையுமே நம்ம விட்டுற வேண்டியதுதான். அதை சீரமைக்கிற பொறுப்புமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த எதிர்பார்ப்பும் தானாக அதுவாக மறைஞ்சு போயிடும், ஃப்ளோவில் அதுவே ஓட்டத்தில் ஓடி போயிடும். ஸோ அதனால் அப்படி புரிஞ்சுக்கிட்டு சொன்னதான் முக்கியமாக என்னென்னா நம்ம இந்த கருத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஃபுல்லாக அதை யோசிச்சு அதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு நல்லா விசாரித்து யோசித்து நம்மளுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தோம்னா தான் அது ஒரு முடிவுக்கு வர முடியும். அதை தெளிவாக ஒரு முடிவுக்கு வரணும். இது இதுவாக அதுவான்னு யோசிச்சுட்டே குழப்பத்தில் இருக்கிறது, இல்லை நம்மளுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளாரிஃபை பண்ணி எல்லா சந்தேகத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபைனலாக இது தான் வேறு வழியே இல்லை இது தான் அப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளாக முயற்சி கைவிட்டுருவோம். ஏன்னா முயற்சி எப்போவுமே எப்போ இருக்குன்னா ஏதோ ஒன்று அடையலாமே, இதை பண்ணி பார்க்கலாமா, இதை பண்ண கொஞ்சம் ஏதோ பெட்டராக இருக்குமா, இப்படி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறது வந்து பெட்டராக ஆகணும் அப்படின்ற ஒரு முயற்சி, அந்த ஒரு மறைமுகமான ஒரு கோல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த முயற்சி இருந்துகிட்டே இருக்கும். எது பண்ணாலும் ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஃபைனலாக ஒரு பாயிண்ட் வந்துட்டீங்க தான் முயற்சி எல்லாம் கீழே போட்டிருவோம். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வரத்துக்கு நம்மளாக கன்வின்சிங்காக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புக்கில் படிச்சது ஐயா சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துக்காமல் இதை நம்மளாக ஆராய்ச்சி பண்ணி கம்ப்ளீட்டாக அனலைஸ் அக்கு வேற அணி வேற அனலைஸ் பண்ணி பிரித்து ஆராய்ச்சி பண்ணி
அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம முயற்சியை கைவிட்டுருவோம். அப்புறம் இந்த எல்லா கேள்விகளையுமே மறைஞ்சிட்டோம் தானா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நேற்றோ முந்தானேத்தோ கூட இந்த உறுதிப்படுத்துதல் அப்படின்ற ஒரு செஷன் எடுத்தாங்க நினைக்கிறேன். அதில் இதுதான் சொல்லியிருப்பாரு. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் மெயினாக சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இப்போ இதுலேருந்து கேள்விகள் கருத்து ஏதாவது கருத்துன்னு தான் நம்ம ஆரம்பிக்கலாம். பாஸ்கர் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். ஆ வணக்கம். ஆ வணக்கம். வணக்கம் எஸ் சார். ஐயா இது வேற இது சம்பந்தமான கேள்வி இல்லையா? இது நிகழ்காலத்தில் வாழுதல் அப்படின்றாங்க ஐயா. அப்படி என்ன என்னங்க நிகழ்காலத்தில் நம்ம ஓகே ஓகே. ஸோ நிகழ்காலத்தில் வாழ்தல்ன்றது அகைன் இது வந்து அகத்துக்கு தான் பொருந்தும். அதுவும் இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழ்தல்ன்றது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே தானாக நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு முயற்சி எடுத்தீங்கனாவே முயற்சியே இப்போது எந்த முயற்சியுமே பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி எடுக்கிறோம்னா எதுக்காக முயற்சி எடுக்கிறோம்? ஏதோ ஒரு இலக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? ஸோ முயற்சினாவே அதில் டைம் வந்துடுது. முயற்சி பண்ணி 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 ஒரு நாள் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்றது தான். ஸோ அப்போ முயற்சியே வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிகழ்காலத்துலேருந்து ஃபியூச்சருக்கு போயிடுறீங்க. ஏன்னா அந்த டார்கெட்டை நோக்கி தான் நீங்கள் முயற்சியே பண்ணுறீங்க. ஸோ இல்லையா? ஸோ அதனால் நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்ற முயற்சி பண்ணாவே நீங்கள் அதை ஃபியூச்சருக்கு எதிர்காலத்துக்கு மாற்றிடுறீங்க அப்படின்ற அர்த்தம். அது ஒரு இமேஜினரியாக நிகழ்காலம்னா இப்படி தான் இருக்கும். நம்மளா ஒரு இமேஜினேஷன் வச்சுட்டு ஃபியூச்சருக்கு அதை மூவ் போஸ்ட்போன் பண்ணிடுறோம். ஸோ அதனால் நிகழ்காலத்தில் வாழ்றதுன்றது எந்த முயற்சியுமே பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் எல்லா பொறுப்பையும் கீழே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருக்கிறதே நிகழ்காலம் தான். அதனால் அதுக்கு எந்த முயற்சியுமே தேவையில்லை. ஸோ அதுதான் நம்ம கான்செப்டில் சொல்கிறோம். இது வந்து அகத்துக்கு தான் போகிறது. அகத்துக்கு மட்டும்தான். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அகத்துக்கு மட்டும்தான். ஸோ வெளியில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே யோசிக்கணும் இல்லையா? நேற்று என்ன நடந்ததுன்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி செயலில் நம்ம வந்து மாற்றிக்கணும். அதே மாதிரி நாளைக்கு எப்படி நான் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன கோல், எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு அதை வச்சு அதையும் நம்ம மனசில் வச்சு தானே இன்னைக்கு காரியங்கள்லாம் செஞ்சாகணும். அதை நோக்கி தானே நம்ம நகர்ந்தாகணும். ஸோ அதனால் வெளியில் செயலுக்கு எல்லாமே ஓகே தான். நம்ம இருக்கிற நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே ஓகே தான். அகத்தில் தான் வந்து இது இருக்குது. பட் அதுவுமே வந்து நம்ம முயற்சி பண்ணி அடையிற ஒரு நிலை கிடையாது. நீங்க ஆட்டோமேட்டிக்கா பொறுப்பெல்லாம் கீழே போட்டீங்கன்னாவே நீங்க இருக்கிறதே நிகழ்காலம் தான். எப்பவுமே இருக்கிறது நிகழ்காலம் தான். மற்றபடி எதிர்காலம் இல்லை பழைய கடந்த காலம் எல்லாமே நம்ம இமேஜினேஷன்ல தான். அது உணர்வுல அது அதை பத்தி யோசிக்கணும். இந்த உணர்வு தான் வரணும், இந்த உணர்வு நேர்த்தி இப்படி ஃபீல் பண்ண நேர்த்தி இந்த உணர்வு வந்ததே அதை ஏன் இப்படி வந்தது அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அந்த கணமே முடிஞ்சு போச்சு. அதை பற்றி யோசிச்சு அதை திருப்பி கரெக்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் அதே மாதிரி நாளைக்கு நான் இப்படி பண்ணி விடணும், இந்த மாதிரி உணர்வு வந்துடுமோ, அந்த மாதிரி உணர்வு வராமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா எதுவுமே நம்ம கையில் கிடையாது. இந்த கணத்தில் எந்த உணர்வு வருதோ அவ்வளோதான். அது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டால் அதுவே சொல்லுங்கள். ஏன் இந்த புலன் காட்சி புலன்கள்லாம் நிகழ்காலத்தில் தான் இருக்குது. நம்ம புலன் காட்சியிலே இருந்தால் நம்ம நிகழ்காலத்திலே இருக்க முடியும். ஆமாம் அப்படின்னு ஐயா ஒரு பேப்பர் சொல்லியிருக்காரு. அந்த புலன் காட்சியிலே இருக்கிறது மன உதவி இல்லாமல் வெறும்னே நம்ம புலன் காட்சியில் இப்போ ஒரு காட்சியை பார்க்குறோம், எந்த அபிப்பிராயம் எதுவுமே இல்லாமல் அதை நம்ம பார்க்க முடியாது இல்லைங்கய்யா. அப்படி என்னும்போது புலன் காட்சி தான் நம்ம நிகழ்காலத்தில் வைக்கும் அப்படின்னு சொல்றது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா புலன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கண் வந்து ஒரு காட்சியை பார்க்குது, ஒரு ஏதோ ஒரு மொபைல் ஃபோனை பார்க்குறேன், அப்போ அது தெரியுது. அது தெரியுது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஏதோ லேப்டாப் பார்க்குறேன், இல்லை வேற ஏதோ ஒரு பொருள் பார்க்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைல் ஃபோன் காட்சி மறைஞ்சிட்டு அடுத்த காட்சி வந்துடுது. மொபைல் ஃபோன் காட்சி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணு வந்து தக்க வச்சுக்காது அப்படியே இல்லையா? ஸோ எந்த காட்சி வந்துட்டே இருக்கோ அதுக்கு முன்னாடி என்ன வருதோ அதை மட்டும் காமிக்கும், அவ்வளோதான் அதோட வேலை. அது வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு சொல்லி அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், இது எனக்கு பிடிச்சிருக்கு இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன், இது எனக்கு பிடிக்கவே இல்லை இதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன், இதை வந்து தள்ளி விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அது டிசைட் பண்ணாது. அதனால் அதே மாதிரி தான் எல்லா புலனுமே, காது எடுத்துட்டிங்கன்னா சவுண்டு, அந்த மாதிரி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி மனசும் வந்து ஒரு சென்ஸ், ஒரு புலன் தான் அப்படின்றதுக்காக, அதை புரியறதுக்காக மனசும் வந்து நேச்சுரலாக அப்படி தான் இருக்குது. பட் நம்ம அதில் ஏறி நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், நம்ம அறிவை வச்சு நம்ம வந்து இது எனக்கு இப்படி இருக்கணும், அது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இப்படி நடந்தால் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி நடக்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு நம்மளாக அதில் நம்ம கருத்தை திணிச்சு அது உள்ளே போய் நம்ம இது பண்ணுறதுனால அது நீடிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால தான் பிரச்சனையெல்லாம் வருது. அதனால் எதுவுமே பண்ணாமல் விட்டிங்கனாவே நேச்சுரலாக அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன வருதோ, எந்த உணர்வு வருதோ, என்ன பிரதிபலிக்கணும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சுட்டே இருக்குது. அது நம்மளுக்கு செயலுக்கு வேணும்னா எடுத்து, வெளி செயலுக்கு வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எதுவுமே தேவையில்லைன்னா இங்கே சும்மா விட்டாவே அதுவாக கரைஞ்சி போயிடும், அதில் ஒன்றும் செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற இந்த கருத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது
சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து இதுக்காக முயற்சி செஞ்சு நான் எந்த எந்த எதிர்பார் என்ன ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏதோ அதெல்லாம் எந்த அபிப்பிராயமும் இல்லாம பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ண தேவையில்லை. அதுவுமே உங்களோட மீறி வந்ததுன்னா அதுக்குமே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். அது செயலுக்கு என்ன பண்ணணும் அவ்வளவுதான். செயல்ல வந்து இப்போ இந்த செயல் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுல மட்டும் நீங்க கவனம் இருந்தாவே போதும். நீங்க வந்து எதிர்பார்ப்பு இல்லாம வருதா, புலன் இந்த புலன் காட்சி வருதா இல்ல வேற காட்சி வருதா அப்படின்லாம் நீங்க யோசிக்க அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. அது ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அதை உட்காந்து யோசிச்சு உடனே ஏதோ கரெக்ட் பண்ணி செய்யற மொத்தத்துல இங்க வேலை கிடையாது. நீங்க என்ன எப்படி சுத்தி வந்தாலும் இங்க வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறதான் வந்து சொல்யூஷனே தவிர, இங்க திருப்பியும் ஏதோ ஒரு வேலையை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து திருப்பியும் நீங்க போராட்டம் தான் ஆரம்பிக்கும். அதனால அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, சிறப்பான விளக்கம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, நீங்க பேசலாம். இப்ப நார்மலா இருக்கப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூச்சரை பத்தியோ இல்லைன்னா வந்து பாஸ்டை பத்தியோ பேசாம நம்ம அதை வந்து அது வர்ற தாட்ஸை வந்து நம்ம கேர் பண்றது இல்லை. அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாளைக்குன்னு சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு இல்லைங்களா. நாளைக்கு நாளாக்கின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. அது அபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்ப நம்ம சும்மா இருக்கிற நேரங்கள்ல அந்த தாட்ஸ்லாம் நிறைய வந்துச்சுன்னா தான் நம்ம அதை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணிட்டு சில பிளான்கள் பண்ண முடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப தாட்ஸ் நம்ம இல்லாம அப்படியே இருந்தோம்னா அந்த பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு கொடுக்க வேண்டிய வெயிட்டேஜ் கொடுக்க முடியாம போயிடுதோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட். ஓகே, சோ இதுல தாட் இல்லாம இருந்தவ என்ன சொன்னீங்க நீங்க? தாட் பத்தி கவனம் இல்லாம இருந்தா இப்ப நம்ம கேர் பண்ணாம இருக்கோம் இல்லைங்களா? என்ன ஓகே ஓகே புரிஞ்சுது. ஸோ நம்ம வந்து நீங்க வந்து கேர் பண்ணாம இருக்கிறதுன்னா அகைன் அங்கே ஒரு வேலையை கிரியேட் பண்ற மாதிரி கிடையாது. நீங்க உடனே கேர் பண்ணாம இருக்கணும் அப்படின்ற ஒரு வேலையை ப்ராக்டிஸ் பண்ணி செய்யறது கிடையாது. நீங்க ஸோ தாட்ன்றது இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா தாட் எண்ணம் உணர்வு இதெல்லாமே தானா தோன்று தானா மறையக்கூடிய ஒரு விஷயம், இயற்கையா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்ப ஆல்ரெடி ஒன்னு சரியா போயிட்டு இருக்கு, இயற்கையா ஒன்னு போயிட்டு இருக்குன்னா அங்க நம்ம போய் கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம ஏதோ சரி பண்ண முடியும் அப்படின்னா தான் நம்ம கை வச்சு ஏதோ மாத்தணும் அப்படின்லாம் சொல்லலாம். இப்ப எல்லாமே இங்க அதுவா போயிட்டு இருக்கு, அதுவா மறை தோன்றுறது அதுவா மறையுது. இங்க நம்ம கை வச்சு செய்யறதுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு தான் அந்த புரிதலுக்கு தான் நம்ம வரணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ அதனால எந்த எண்ணமும் உணர்வும் நம்ம போக வைக்கவோ இல்ல புதுசா ஒண்ணு வர வைக்கணும் அப்படின்ற வேலையே நம்மளுக்கு கிடையாது. ஸோ நீங்க இறங்கி அதை கவனம் இல்லாம இருக்கணும் அப்படின்றதும் ஒரு வேலை கிடையாது. அங்க எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றோம். என்னன்னா செயலுக்கு வந்து நீங்க ஏதாவது பண்ணணும், செயலுக்கு வந்து நீங்க ஏதாவது பண்ணாதான் அந்த செயலை சரியா பண்ண முடியும் இல்லையா. சோ அந்த செயலுக்கு என்ன பண்ணணுமோ அது நீங்க கவனம் வச்சு பண்ணணுமோ என்ன பண்ணும் உங்களுக்கு நேச்சுரலா அது வந்து ஒண்ணு பெருசா புதுசா நம்ம ஒண்ணும் சொல்றது கிடையாதுங்க. நார்மலா செயல் ஒரு செயல் செய்யறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நார்மலா அதை பத்தி யோசிச்சு இந்த செயலை எப்படி எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதை பத்தி திங்க் பண்ணி அதுல என்னென்னலாம் கரெக்டா இருக்கணும் எப்படி இப்படிலாம் பண்ணலாம் இப்படி நடக்காட்டி என்ன பண்ணலாம் இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு பேசிக்கா யோசிச்சுட்டு அந்த செயல்ல இறங்குவோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணா போதும் அவ்வளவுதான். அதை வந்து நீங்க அதை யோசிக்கிறதா மைண்டை யூஸ் பண்றீங்க, அந்த தாட்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். புதுசா ஏதோ திங்கிங்க்கு அந்த தாட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னா உடனே அது ஏதோ புது கான்செப்ட் மாதிரி நீங்க நினைச்சுக்க தேவையில்லை. நேச்சுரலா நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதை ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி நடக்குதுன்னு சொல்றோமே தவிர அதை நீங்க வந்து அது நேச்சுரலா பண்ற மாதிரி செயலை பண்ண வேண்டியதுதான் அவ்வளவுதான். மற்றபடி செயல் பண்ணாம இருக்கும்போதோ இல்ல செயலுக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ தாட் வந்ததுனாவோ அதை நீங்க கண்டுக்க தேவையில்லை அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா அது எப்படி இருந்தாலும் தோன்றி மறையக்கூடியது, அதை உட்காந்து நீங்க மாத்தி அதை கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவுதான், அதுதான் முக்கியம் இங்க. சோ இப்படி புரியுதா உங்களுக்கு இப்படி சொன்னா? ஆமா சார், அதாவது தேவையான விஷயங்களுக்கு நம்ம திங்க் பண்ணி யூஸ்வலா பண்ண வேண்டிய விஷயங்களை பிளானிங்க வந்து பண்ணிக்கலாம். ஆமா, அன்னெசரியா கிரியேட் ஆயிட்டு இருக்க தாட்ஸ்க்கு வந்து நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆமா, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு இது தேவையில்லாம வருதே, இதை எப்படி நான் வெளியில ஏத்துறது, இதை எப்படி நான் தடுத்து நிறுத்துறது, இதை எப்படி வராம பாத்துக்கிறது அப்படின்ற வேலை இல்லைன்னு சொல்ல வரோம். அவ்வளவுதான், அப்படின்ற வேலை இல்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த மறைஞ்சிட போகுது. வந்து தண்ணியில எழுதுற எழுத்து மாதிரி, தண்ணியில எழுதிட்டேன்னா தப்போஸ் திருப்பி தப்பா எழுதிட்டேன்னே திருப்பியும் அதை ஏன் இப்படி எழுதணுமே அப்படி எழுதணுமேனு மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அடுத்த கணமே அது முடிஞ்சிட போகுது. நீங்க கை வச்சு நீங்க அதை வச்சு மாத்தணும்னு நினைக்காம இருந்தா அடுத்த கணமே அது முடிஞ்சிட போகுது. அரை வினாடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ ஃபாஸ்டா அது வந்து மறைஞ்சிட போகுது. ஸோ இதை நீங்க வேண்டாத தாட்டை நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ வேண்டாத தாட்டை பத்தின கவலையே நம்மளுக்கு தேவையில்லை.
அது பாட்டுக்கு ஏதோ ஓடிட்டு இருக்கட்டும், செயல் பண்ணுமா, செயல் பண்ணணும் அவ்வளவுதான். அதை மட்டும் கவனம் வச்சாவே போதும், அந்த செயலுக்கு என்ன தாட் வருது, என்ன பண்ணணும்ன்றது நேச்சுரலா நீங்க பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதை ஸ்பெஷலா ஏதோ ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நேச்சுரலா நம்ம பண்ற மாதிரி செயல பண்ணிட்டா போதும். சார், இப்ப வந்து ஃபியூச்சர் விஷயங்களை வந்து நம்ம யோசிச்சு அதுக்கு சில பிளானிங்கள் பண்ண போறோம், நமக்கு அதோட சப் ஏதாவது சொல்ல சப் தாட்ஸ் வந்து கிரியேட் ஆகி அது எங்க எங்க நம்மள கொண்டு போயிடுது இல்லையா? ஆமா. சோ அப்ப அது தேவையில்லாத அது தாட்ஸா அது நடக்கிறதா, இல்லைன்னா அது எல்லாத்தையும் நம்ம வந்து சீரியஸா எடுத்துட்டு டீல் பண்ணிக்கலாமா? இல்ல, அதான் சொல்றேன் இல்லையா, தேவையில்லாத எல்லாமே டோட்டலா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது வந்து நீங்க தேவையில்லாதது இது தேவை அப்படின்ற உட்காந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது, அந்த வேலை கூட கிடையாது. டோட்டலாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த மனசுன்ற விஷயத்தையே டோட்டலாக நீங்கள் இந்த டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டீல் பண்ண வேண்டியதெல்லாம் செயல் மட்டும்தான். அந்த செயலுக்கு என்ன பிளானிங், நீங்கள் சொல்ற மாதிரி ஃபியூச்சரை பற்றி பிளான் பண்ணுறது அதெல்லாம் நேச்சுரலாகவே நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா? நம்ம அதை பற்றி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து புதுசாக ஒரு டாபிக் மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இல்லையா? அது அப்படி நடக்குதுன்ட்டு ஒரு இப்படிதான் நடக்குது அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்றதே தவிர இங்க புதுசா எதுவும் கிடையாது. அங்க அது நேச்சுரலா நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப நாளைக்கு ஒரு செயல் செய்யணும், இப்போ ஒரு பிசினஸ் பண்றேன் இல்ல ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னா அதை பத்தி நேச்சுரலா யோசிக்கதான் ஆரம்பிப்பேன். நாளைக்கு இப்படி பண்ணலாமா, இந்த ஒரு வாரம் கழிச்சு இது நடக்கணும், அதுக்கு இது பண்ணணும், இந்த வேலை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நேச்சுரலாவே என்ன யோசிச்சுதானே பண்ண போறேன். ஸோ அந்த யோசனை எல்லாம் நேச்சுரலாவே வந்துடும். அதை பத்தி ஸ்பெசிபிக்கா இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. புலன் காட்சியை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன். புலன் காட்சி அது எதுக்காக சொல்றாங்கன்னா, இப்ப புலன் பாத்தீங்கன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுதான். இப்ப கண் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு காட்சி தெரியுது எனக்கு முன்னாடி, ஏதோ ஒரு இப்ப லேப்டாப் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த லேப்டாப் பார்த்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த லேப்டாப் கண்ணுக்கு தெரியும். திடீர்னு அந்த சைடு அப்படி திரும்பி பார்த்தோன்னா வேற ஏதோ ஒரு விஷயம் தெரியும். இந்த லேப்டாப் காட்சி வந்து என் கண்ணுல ரிலீஸ் ஆயிட்டு அது மறைஞ்சி வேற ஒரு காட்சி தெரியும், வேற ஒரு விஷயத்த பார்த்தோன்னா. அதே மாதிரி திருப்பியும் அந்த காட்சி மறைஞ்சி இந்த சைடு பார்த்தோன்னா அது மறைஞ்சிடும், இது தெரியும். ஸோ இங்க என்ன கண்ணு என்ன பண்ணுதுன்னா, எந்த காட்சி அதுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை காமிச்சிட்டு திருப்பியும் வேற அது மறைஞ்சிச்சுன்னா அதை மறைஞ்சிட்டு அடுத்த காட்சி தெரியுது. அது வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுலாம் கிடையாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்கு, இதை கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா வச்சுக்கிறேன், இல்லை இது எனக்கு பிடிக்கல, இதை கொஞ்சம் சீக்கிரமா இது தள்ளி விட்டுடுறேன், வேற காட்சி பார்க்கலாம் அப்படின்லாம் அது சொல்லாது. அது வந்து ஒரு ஒரு டூல் மாதிரி, இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி. அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கோ அதை மட்டும் காமிக்கும். கண்ணாடி மாதிரி வச்சுக்கோங்களேன், கண்ணாடிக்கு முன்னாடி என்ன வைக்கிறீங்களோ அதை காமிக்கும், அவ்வளோதான். அதோட வேலை அதுதான். காது எடுத்தீங்கன்னா அதே தான், வாய் முக்கிய எல்லாம் எல்லா இதுவும் எல்லா புலனும் அதே மாதிரி தான் வேலை செய்யுது. அதோட வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்யுது. அதோட விருப்பு வெறுப்பு, இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லை அதோட கருத்தெல்லாம் அங்கே திணிக்கிறது கிடையாது. அது அங்க மாதிரி அது வரது வர்றது கிடையாது. அதே மாதிரி மனசு ஸோ அதே மாதிரி மனசும் வந்து ஒரு புலன் தான். நேச்சுரலா இயற்கையா அப்படிதான் வேலை செய்யுது. மனசுமே அப்படிதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி எப்படி ஒரு விஷயத்தை வச்சா ரிஃப்ளெக்ட் பிரதிபலிக்கோ, அதே மாதிரி மனசுக்கு முன்னாடி ஒரு ஒரு சூழ்நிலை, என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணர்வு வரும், ஒரு தாட்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தாட்ஸ் எண்ணம் உணர்வு அதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அது வந்து இந்த இந்த சூழ்நிலை இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல, இந்த உணர்வு இப்படி வரக்கூடாது, எனக்கு நல்ல உணர்வு தான் வரணும் அப்படின்ட்டு நம்மளா நம்ம அறிவை வச்சு அதை அதை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது தான் போராட்டம் உருவாயிடுது, போராட்டம் ஆரம்பமாயிடுது. ஏன்னா அது வந்து அதோட வேலை அது கிடையாது. அது மனசோட வேலையே வந்து அதுக்கு முன்னாடி என்ன காட்சி இருக்கோ அதை பிரதிபலிக்க வேண்டியது மட்டும்தான் அதோட வேலையே. அதனால அதுக்கு நம்ம குறையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி வருதே, இந்த எண்ணம் வரக்கூடாது, இந்த எண்ணம் வரணும், இந்த உணர்வு வரக்கூடாது, இந்த உணர்வு வரணும் இப்படின்லாம் உட்காந்து நம்ம அறிவை வச்சு நம்மளா வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு நம்மளா ஒரு ஒப்பீனியனை வச்சுட்டு மனசு இப்படி வேலை செய்யக்கூடாது, இப்படி வேலை செய்யணும்ட்டு ஒரு பிரச்சனை நம்மளா கிரியேட் பண்ணி நம்மளா உட்காந்து போராடிட்டு இருக்கோம். ஒரு இமேஜினரி ப்ராப்ளம், கற்பனையா ஒரு ப்ராப்ளத்தை வச்சு நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போராட தேவையே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இது. ஸோ மனசு வந்து அதோட புலன் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை காமிச்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதும், இந்த போராட்டத்தை நம்ம கைவிட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த புலன் பத்தி பேசுறதே. சரிவா, ஓகே. இப்ப நம்ம வந்து மைண்ட்ல வந்து தாட் வந்து நேருக்கும் போது அப்படியே ஃப்ரீயா விடுறாங்க ஐயா, முயற்சி பண்ணல
நினைச்சு பண்ணும்போது நம்ம முயற்சி பண்ணல, ஒரு ஸ்டேஜ்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு நிலை வர மாதிரி இருக்கு. நம்ம அதை முயற்சி பண்ணல, ஒண்ணுமே இல்ல நினைக்கல, இதனால ஒரு நம்ம ஒரு ஒரு டிஃப்ரெண்டா தெரியற மாதிரி ஒரு இது இருக்கு. நேச்சுரா சில சமயங்கள்ல அது அது எப்படின்னு எப்படின்னா அது நல்லா எப்படி அது அதை நம்ம எடுத்துக்கலாமா இல்ல எடுத்துக்க கூடாது. இல்ல நீங்க டிஃபரெண்டா தெரியக்கூடாதுன்றீங்களா? மனசை பொறுத்த வரைக்கும் இது ஓகே இது ஓகே இல்ல அப்படின்னு எதுவுமே கிடையாதுல்ல. அது எப்படி இருந்தாலும் சரி, டிஃபரெண்டா இருந்தாலும் சரி, சேமா இருந்தாலும் சரி, என்ன விசித்திரமா உங்களுக்கு ஒரு உணர்வு வந்தாலும் சரி, எல்லாமே ஓகேதான். கம்ப்ளீட்டா ஓகே கொடுத்துட வேண்டியதான். உள்ள வந்து எதுவுமே குறை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம ஐயா வந்து மன இயங்கான நிலையை வந்து கூட நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி, அதுவும் ஒரு மனோலயமும் அப்படின்ற மாதிரி படிச்சேன் நானு, அதுக்காக கேக்குறேன். அதான் அதான் சொல்றேன், எந்த எதிர்பார்ப்புமே எல்லா எதிர்பார்ப்புமே கீழே போட்ட வேண்டியதானே. அதுதானே நம்ம ஃபைனல் நம்ம புரிதலே அதுதானே. ஏன்னா மனசு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி எதிர்பார்க்க கூடாது, எதிர்பார்க்கணும், அந்த மாதிரி எல்லாமே கீழே போட்டு வேண்டியதுதான். எதுவுமே கிடையாது உள்ள அகத்துல வந்து நீங்க இதோ ஒன்று இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு செஞ்சு வந்து நீ எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. இங்க எல்லாமே ஓகே தான். எப்படி இருந்தாலும் ஓகே தான், எப்படி இல்லாட்டாலும் ஓகே தான். 100% அமைதி நிலையா இருந்தாலும் சரி, அமைதி இல்லாம வேற ஏதாவது அமைதிக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஆமா எல்லாத்தையுமே ஏன்னா நீங்க ஏத்துக்கிறத தவிர வழி இல்லல்ல. இதை உட்காந்து மாத்தினாலும் மாற நீங்க மாத்த முடியாது. நீங்க உட்காந்து ஏதோ மாத்துறேன் இப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு அது மாறாது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இதை நீங்களே செக் பண்ணி பாக்கணும். இல்ல நான் சொல்றேன்றதுக்காக நீங்க எடுத்துக்க தேவையில்லை. நீங்களே உள்ள அமைதியா இருக்கும் போது அதை அப்படியே விட்டுலாமான்ற விட்டுறது தவிர வரல அப்படிங்கும்போது அமைதியா இருந்தாலும் சரி, அமைதி இல்லாம இருந்தாலும் சரி, ரெண்டுமே பண்ண முடியாதுன்றேன். அது எப்படி இருந்தாலுமே ஏத்துக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்ல. சரி ஓகே. ராம்தாஸ் சார் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்மளுடைய ஆன்மீக தேடல் என்பது முழுக்க முழுக்க மன மகிழ்ச்சிக்காக தான் நிறைய பேர் தேடிக்கிறோம். உச்சம் பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சி, மன நிறைவு ஏற்படணும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தேடல் பாத்தீங்கன்னா இருக்குது. இதுல நம்மளுடைய விடுதலையில புரிஞ்சுக்கிட்டு விருப்பு வெறுப்பற்ற நிலையைதான் வந்து நம்ம இப்போ விடுதலை நம்ம புரிஞ்சுக்கிறது அடுத்து அடையிறதோ அதை நம்ம நேரம் பேசின விஷயங்கள் வந்து விடுதலை என்பது விருப்பு வெறுப்பு இல்லாம இரண்டு மற்ற நிலை, ரெண்டுத்தையும் ஏத்துக்கிற நிலை, சமமா பாக்குற நிலை. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் நம்மளுடைய மகிழ்ச்சி என்பது அகத்துலதான் இருக்குதுன்ற மாதிரி, அகத்துலதான் நம்ம மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் அந்த மாதிரி எது வந்தாலும் அகத்துலதான் சந்தோஷம் இருக்குது. நம்ம பொருட்கள் புறத்துல வந்து பொருட்கள் மேல பொருட்களை அடையறதுலயோ மற்ற பொருட்களை அடையறதுலயோ தேடிங்கிறோம். அங்க வந்து சந்தோஷம் என்பது அந்த பொருட்களை அடையறதுலயோ அல்லது அதை பெறத்துலயோ இல்லை என்பது கிளியரா தெரியுது. தெரிஞ்சும் நம்ம புறத்துக்கு போய் வேலை செஞ்சுங்கிறோமே, நம்மளுடைய அகத்துல தானே மகிழ்ச்சி என்பதே இருக்குது. அது இருந்தாலும் நம்ம சம விருப்பு வெறுப்பு இல்லாம சமமா ஏத்துக்கிட்டு தான் இந்த விடுதலை இருந்தாலும் நம்ம முக்கியமா சில பேர் நகர்ந்து போறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்தோஷத்தை நோக்கி மன மகிழ்ச்சியை நோக்கிதான் நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற மாதிரி தோணுது. அது தோண்டு தேடுதல் கூட நம்மளுக்கு அகத்துல வந்து வேலை இல்லை அப்படின்ற மாதிரி கிளியர் ஆகி போச்சு. புறத்துல தேடும் போது ஒரு ஒரு முயற்சி போறோம், ஒரு ஆசை வைக்கிறோம், ஒரு ஆசை வச்சுதான் அதனுடைய அடிப்படையில தான் அதனுடைய முயற்சி பண்ணி அதை அடையறதுக்கு உண்டான எல்லைக்கு போறோம்.
அதனுடைய அடையதுலே வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுல வந்து சந்தோஷமே இல்லையே, அதுல ஏன் அவ்வளவு தூரம் வந்து தேடல் வந்து இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. அதாவது வெளியில வெளியில செயல்ல அவ்வளவு தேடுதல் ஏன் இருக்கு அப்படின்னு? வெளியில செயல்ல, வெளியில செயல்ல வந்து மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்பது அதுல கிடைக்க இல்ல இல்ல நமக்குள்ளதான் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்கோசம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளவு எஃபோர்ட் போடுறோமே அது தேவையா? ஆமா, ஓகே. நீங்க சொல்றது வந்து ஒரு பிகினிங் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆன்மீகத்துக்குள்ளேயே வராதவங்களுக்கு இப்ப வெளியில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பணம் பணம் சேர்க்கறது தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, இல்ல பதவி வேற ஏதோ என்டர்டைன்மெண்ட் மூவி ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு பிகினர் லெவல்ல பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு இது ஃபர்ஸ்ட் ஒரு லெவலுக்கு வந்துட்டு தானே புரியும் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு உள்ள வந்து பாக்குறதுக்கு மனசு மனசு நீங்க சொல்ற மாதிரி வெளியில மகிழ்ச்சி பொருள்ல இல்லையே, பொருள் வாங்க இப்போ ஒரு கார் வாங்கினா கூட கார் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற அந்த மகிழ்ச்சி உணர்வை தானே நான் விரும்புறேன். கார் ஆக்சுவலா விரும்பல, அதனால கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு ஃபைனலா அந்த திருப்தியோ இல்ல ஏதோ ஒரு மனநிறைவோ ஏதோ ஒண்ணு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏதோ ஒண்ணு அதை தான் நம்ம விரும்புறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிஞ்சுக்கிறது தான் அந்த புரிதலுக்கு வந்த அப்புறம் தான் நம்ம மனசு என்ன நடக்குது இங்க என்ன இருக்குது இது எப்படி வேலை செய்யுது ஆன்மீகம் அந்த பாதைக்குள்ள வருவாங்க. ஸோ அதனால இனிஷியலா ஒரு பிகினருக்கு சொல்லும் போது அப்படி அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் அட்லீஸ்ட் இதை பத்தி இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்தப்புறமும் இது வந்து இது வந்து ஒரு இது மாதிரி இதெல்லாம் பிரச்சனையை சால்வ் பண்ணிடு அப்படின்னு கூட்டுன்னு போயிட்டு ஃபைனலா இங்க என்ன சொல்யூஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். ஸோ இங்கேயும் வந்து இங்கேயுமே வந்து மகிழ்ச்சியின் இந்த இன்ப நாட்டம்ன்றது வந்து இங்கேயுமே அப்படிதான் வேலை செய்யுது. நீங்க ஒரு விஷயத்த நீங்களா வந்து இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு நம்ம இங்க செய்ய முடியாது. ஏன்னா மனசுன்றது இயற்கையான ஒரு விஷயம். எப்படி நம்ம ஒரு ஹார்ட் பீட்டு இல்ல லிவர் லங்ஸ் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி மனசுன்றதும் ஒரு புலன், அதுவுமே நேச்சுரலா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. மனசுன்றது ஒரு வெளி வேலைக்காக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூல், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இயந்திரம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் இந்த புரிதலே. அதனால எங்கேயுமே வந்து நம்ம மனசை நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நம்ம உட்காந்து இந்த உணர்வு தான் எனக்கு வேணும், மகிழ்ச்சி உணர்வு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால மகிழ்ச்சி உணர்வே தான் எனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதனாலதான் போராட்டம் ஆரம்பிக்குது. போராடிட்டே இருக்கும் எப்பவுமே, வாழ்நாள் முழுக்க போராடிட்டே இருக்க வேண்டிதான், இதை வந்து நம்ம சரி பண்ணவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கைவிட்டும் போது தானா எல்லாம் தானா நிகழுது, தானா தோன்றி தானா மறைய ஃபுல் அனுமதி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துடுறோம், முழு சுதந்திரம் கொடுத்துட்டோமே தானா தோண்டி தானா மறைஞ்சிடும். அதுக்காக இங்க நம்ம வேலையே இல்லை அப்படின்னா அந்த சைக்காலஜிக்கல் பேர்டன் இந்த சுமை எல்லாமே கீழே அந்த பொறுப்பு எல்லாமே கீழே போட்டுறோம், அதனால ஃப்ரீ ஆயிடும். ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெளி வேலைகளை திருப்பி வந்து எது நம்மளுக்கு தேவையோ நியாய தர்ம நியாயத்துப்படி என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து இன்னும் முழுசா இன்னும் பெட்டரா இன்னும் முழுமையா இன்னும் சிறப்பா செய்ய முடியும் அப்படின்றதுக்காக அகத்துல எதுவும் செய்ய தேவையில்லை, வெளியில தான் செய்யணும் அப்படின்னு மாதிரி செய்யணும். அதை வந்து நம்ம இன்ப நாட்டம் வச்சு செய்ய தேவையில்லை, வெளியில செயல் கூட இப்போ வந்து எது தேவையோ அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்படி பண்ண ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்க, புரியுதுங்க. அதாவது நம்மளுடைய அடிப்படை தேவைகளுக்கு எது எது தேவையோ அதுக்கு தேவையோ அப்படின்ற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம எனக்கு மகிழ்ச்சி கிடைக்குது அப்படின்றதுக்காக செய்ய தேவையில்லை, அந்த செயல் தேவை அப்படின்னு அந்த அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த செயல் தேவை அப்படின்றதுக்காக செய்யறோம் அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு செஞ்சுட்டு போயிடலாம். சரிங்க, சரிங்க. மாறிடுவாங்களா? ஆமா, ஐ திங்க் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆமா, ஸோ அதான் இதுல என்ன மெயினா என்னன்னா இப்ப ஞானின்றது இந்த புரிதல் என்னன்னா நம்ம வந்து உள்ள இன்ப நாட்டம் அதை தேடி ஓடுறது கிடையாது. இன்பம் தான் எனக்கு வேணும், மகிழ்ச்சி தான் வேணும், எப்பவுமே மனசு நிம்மதியா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்காது, ஒரு தேடுதலோ இல்லை ஒரு இந்த ஒரு உத்வேகம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்போ நீங்க ஒரு கெடுதல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில வந்து ஏதோ ஒரு திருட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எப்போ அதை பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு இந்த இன்ப நாட்டம் கண்டிப்பா வேணும், இந்த இன்ப நாட்டம் இல்லாத எல்லாம் இருக்க முடியாது, ஸோ அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன், என்கிட்ட எனக்கு இப்போ என்கிட்ட பணம் இல்லாட்டாலும் நான் அடுத்தவங்ககிட்டயாவது அதை எப்படியாவது திருடியாவது நான் இந்த இன்பத்தை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த தீவிர தன்மை இருக்கும்போது தான் நம்ம வெளியில தவறு செய்யணும் அப்படின்ற ஒரு இதுலயே வருவோம்.
இல்லையா, இல்ல இந்த இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, எப்படியாவது அடுத்தவங்களை தள்ளி விட்டாவது நான் இந்த பதவியை அடைஞ்சிடுவேன் அப்படின்றது, அந்த பதவி மேல ஒரு இன்ப நாட்டம் இருக்குது அப்படின்றதுனாலதான். ஏதோ ஒரு இன்ப நாட்டத்தை தேடி ஓடும்போது தான் அந்த தீவிரம் இருக்கும். அந்த ஐ திங்க் அந்த பெண்டுலம் கூட நீ காமிச்சு, அந்த செஷன் அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், அந்த பெண்டுலம் மாதிரி ஒரு காமிச்சிருப்பாரு. எப்போ இன்பம் அதிகமா வேணும்னு தீவிரமா இருக்கும்போது தான் அந்த ரிவர்ஸ் சைட்லயும் பெண்டுலம் அதிகமா அந்த சைடு போகும், அந்த வீச்சு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த தீவிரத்தன்மை இருக்கும்போது தான் நம்ம வந்து எப்படியாவது எவனையாவது கீழே தள்ளி விட்டாவது நான் மேல போகணும் அப்படின்ற அந்த தீவிரம் இருக்கும். எப்போ எல்லாத்தையுமே ஏத்துக்கிற தன்மை வந்துட்டீங்களோ நேச்சுரலாவே உங்களுடைய இதுவே வந்து என்ன செயல் செய்யணுமோ, என்ன செயல் இந்த சூழ்நிலைக்கு என்ன செயல் செய்யணும் அப்படின்ற மாதிரி போயிடுமே தவிர, என்னுடைய இன்பத்துக்காக நான் எப்படியாவது தள்ளி விட்டு தான் போகணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்பம் இன்ப துன்பம் எல்லாத்தையுமே ஈக்குவலா எடுத்துக்கும் போது அந்த தீவிரத்தன்மையே குறைஞ்சிடும் இல்லையா. ஏன்னா இன்பம் வேணுதான், எனக்கு கண்டிப்பா இன்பம் தான் வேணும் அப்படின்ற நம்ம அந்த தீவிரமா இருக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் ஓகே, இந்த செயல் என்னோட பெஸ்ட், இந்த செயலுக்கு என்னுடைய பெஸ்ட், என்னுடைய மேக்சிமம் எஃபர்ட் முயற்சி 100% முயற்சி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுனாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்ற ஏத்துக்கிற ஒரு மனப்பான்மை வந்ததுனால நம்ம தேவையில்லாம ஒரு தீவிரத்தன்மை வச்சுட்டு அடுத்தவங்களை துன்புறுத்தி தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்காதனால ஸோ ஞானின்றது நார்மலா வந்து அதனால வந்து ஒரு ஞானியா இந்த புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து கெடுதல் நினைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அதை வச்சு அப்படி சொல்லலாம். அப்படிதான் புரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா, கிளியர் ஆயிடுச்சு? சரி, நல்லது நல்லது. Thank you. மனோரீதியாகவும் தெரியுது. அப்போ இதுல வந்து எக்ஸ்டர்னல் போர்ஸ், அதாவது எக்ஸ்டர்னல் ஹெல்ப் நமக்கு எதுவுமே கிடையாதா? ஒன்லி நம்மளால செய்யக்கூடிய விஷயம் மட்டும்தான். அப்பனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ ஞானிகள் வந்து நம்ம இந்தியாவிலேயே நம்ம பேசிட்டு இருக்கோம், எத்தனையோ மகான்களை பத்தி பேசுறோம். இப்ப அவங்களோட அவங்கெல்லாம் என்லைட்டன் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் அதுல. அப்ப அவங்க ஆனா நிறைய பேர் கடவுளை பத்தியும் எக்ஸ்டர்னல் போர்ஸ பத்தியும் பேசியிருக்காங்க. நம்ம கம்ப்ளீட்டாவே அதை பத்தி எதுவுமே பேச மாட்டோமே. வெறும் முழுக்க முழுக்க மனோரீதியானது மட்டும் தானா அது? வேற எந்த உதவியும் நமக்கு கிடைக்காத வழியில இருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓகே, நிறைய பேர் நிறைய கான்செப்ட் எல்லாம் பேசியிருக்காங்க. அது ஏன்னா நிறைய வழிகள் இருக்கு இல்லையா, அது வந்து இது ஒரு வழின்ற மாதிரி எடுத்துக்கலாம், இது ஒரு பாத் இல்லையா. ஸோ அதனால அவங்க பார்த்துல அதெல்லாம் தேவைப்படுது இருக்கலாம், இல்லை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்றது நம்ம அதை கமெண்ட் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால அந்த பார்த்து ஏன் அப்படின்ற மாதிரி நம்ம அதுக்குள்ள போக முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கரெக்டா இருக்கும். பட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து உதவி தேவை இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. ஸோ இப்போ உதவி எப்போ தேவைன்னா, ஏதோ ஒரு காரியம் செஞ்சு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வெற்றி அடையிறதுக்காக தான் உதவி தேவை இல்லையா. இப்போ யாரோட உதவியோ நான் கேட்கறேன்னா, இது என்னால் பண்ண முடியல, இதை வந்து எப்படியாவது நான் சரி பண்ணிடணும், முயற்சி இந்த முயற்சி பண்ணி வெற்றி அடையணும் அப்படின்னும் போது தான் ஒரு உதவி, யாருக்கையாவது உதவி கேட்கணும். இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா, மனசு வந்து இயற்கையாகவே இப்படி தான் நிகழ்ந்துட்டு இருக்கு, இயற்கையாகவே நம்ம விடுதலை நிலையில தான் இருக்கும், இயற்கையாகவே அந்த ஃப்ரீடம் லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒன்லி புரிஞ்சுக்கிறது மட்டும்தான், நம்ம இப்படி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு போராடிட்டு இருக்கோம். ஸோ இயற்கையாகவே போராட தேவையே இல்லை. மனசுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டூல், இயந்திரம் தான். அது வந்து கண்ணாடி மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன இருக்கோ அதை காமிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலையே. கூகுளில் ஒன்று டைப் அடித்தா எப்படி வந்துகிட்டே இருக்கோ அந்த மாதிரி மனசு வந்து எல்லாம் ஒன்று காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது வந்து அந்த பஃபே மீல்ஸில் வைக்கிற மாதிரி, பஃபே மீல்ஸ் வந்து எதுக்குன்னா எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க, ஒரு 10-15 ஐட்டம் வச்சுருக்காங்க. அதுக்காக வச்சா எல்லா ஐட்டமும் நீங்கள் எடுத்து சாப்பிடணும், ஐயோ இந்த ஐட்டம் எனக்கு பிடிக்கவே இல்லையா ஏன் வச்சிங்கன்னு போயிட்டு அவங்ககிட்ட கோச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம், பிடிக்காத நீங்கள் விட்டீங்கனாவே போதும், அவங்க பாட்டுக்கும் அங்கே இருக்கும், அது வேற யாருக்காவது வேணும்னா அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் மனசில் இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகளும் அந்த மாதிரி தான், அந்த சூழ்நிலைக்கு என்ன வேணுமோ அது பாட்டுக்கு காமிச்சிட்டே இருக்கும். 10 டிஃப்ரெண்ட் தாட்ஸ் கூட வந்துட்டே இருக்கும், அதை எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது ஏன் எனக்கு வந்துச்சு, இது ஏன் எனக்கு வரலன்னு கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, அதோட வேலையே அதுதான். ஸோ அதனால இதை ஃப்ரீயாக விட்டிங்கனாவே நம்ம செயல் வந்து வெளிப்புற செயலுக்கு தேவையா இருக்கிறத மட்டுமே எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணாவே போதும் அப்படின்றது தான் இந்த புரிதலே. அதனால இந்த புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வெளியில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட உதவி அதெல்லாம் தேவையே கிடையாது இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த புரிதலுக்கு உண்டான பேசிக் காமன் சென்ஸ், இல்லை பேசிக் அறிவு,
பேசிக்கா ஒரு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவே போதுமானது அப்படின்னு தான் சொல்றோம். இது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்னா நீங்க எக்ஸ்டர்னல் விஷயத்துக்கான உதவி எல்லாம் தேவை. இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அவ்வளவு சிம்பிளா இருக்கு. இது வந்து நீங்க நீங்க ஆன்மீகம், ஞானம், இந்த விடுதலை அப்படின்றதோட கூட லிங்க் பண்ணாம கூட இருக்கலாம். இப்ப சில பேருக்கு ஆன்மீகம் எனக்கு தேவையே இல்லை, இல்ல கடவுள் பத்தி, ரிலிஜியன் பத்தி, இதெல்லாம் பத்தி எனக்கு அபிப்பிராயமும் இல்லை, எனக்கு அதெல்லாம் தேவையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த சிம்பிளா சைக்காலஜிக்கலா இதை அப்ரோச் பண்ணா கூட போதும். சைக்காலஜிக்கலா மனசு இப்படிதான் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஒரு கார் ஓட்ட தெரியலன்னா கார் ஓட்ட தெரியாம நீங்க ஓட்டினீங்கன்னா அங்கங்க போய் இடிச்சுட்டு இருக்கோம், சரியா ஓட்ட மாட்டீங்க, எதையோத்தையோ ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, பிரேக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க, தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிடும். காரை ஓட்டத்துக்கு தெரிஞ்சுட்டீங்கன்னா கார் உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கு, இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், எதை எப்ப ப்ரெஸ் பண்ணும், என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா காரை ஸ்மூத்தா ஓட்டிட்டு போய் அது ஓட்டும் போது ஓட்டணும். ஓட்டாம சும்மா கொஞ்ச நேரம் பார்க் பண்ணி வச்சு ரெஸ்ட் கூட எடுக்கலாம், நம்ம நம்ம இஷ்டம்தான். அதே மாதிரி இந்த மனசை பத்தி புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் மனசை எப்படி யூஸ் பண்றதுன்னு, இது ஒரு டூல் தான், இதை எப்படி யூஸ் பண்ணும், எங்க யூஸ் பண்ணாம இருக்கலாம், என்ன யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நம்மளோட கம்ப்ளீட்டா நம்மளோட ஃப்ரீடம் தான், நம்ம இஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. இதை சைக்கலாஜிக்கலையும் பார்த்துக்கலாம், இல்லை ஆன்மீகத்தோட லிங்க் பண்ணி விடுதலை, ஞானம் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டாலுமே ஃபைனலாக முடிவு இப்படிதான் இருக்கு. ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரோட பதிவுகள் வந்து வேற 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 இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ வந்துட்டு நான் வந்த பேரண்ட்ஸ் வந்து வேற, இப்போ நீங்கள் வந்துருக்கிற பேரண்ட்ஸ் வேற, ஸோ நீங்கள் எடுத்துட்டு வந்த விஷயங்கள் வேற. உங்கள் வீட்டிலே நாலு பேர் இருக்கோம்னா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம எடுத்து வர்றோம். அதே மாதிரி நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபாடுகள் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணா ஒரே அப்ளிகேஷன் தரான். ஓகே, நல்ல க்வெஸ்சன் தான். ஸோ நீங்க சொல்றது வந்து இந்த பதிவுகள், இந்த சூழ்நிலை, எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் இருக்கு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிளை மாதிரி, மரத்தோட கிளை மாதிரி, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். நம்ம அதை பத்தி பேசவே இல்லையே. நம்ம வந்து நம்ம பாக்குறது வந்து வேறு, மரத்தோட ஆணி வேற தான் நம்ம பாக்குறோம். ஆணி வேறு வந்து மனசுன்ற ஃபங்க்ஷன். இப்ப மனசு எப்படி வேலை செய்யுதுன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. அது நீங்க சொல்றது அது உள்ள டீட்டெயில்டா உள்ள விஷயங்களை பத்தி சொல்றீங்க. அந்த பதிவு இதெல்லாமே வந்து உங்களோட இயல்பு. என்னோட இயல்பு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா ஒப்பீனியன் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க வேற சூழ்நிலையில் வளர்ந்துருப்பீங்க, உங்களோட இயல்பு, ஐடியாஸ், ஒப்பீனியன், கருத்து இதெல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வேற, நம்ம அதை பத்தி அந்த மேலோட்டமான விஷயங்களை பத்தி பேசவே கிடையாது. நம்ம சொல்றது அதோட ஆணி வேர் என்ன. ஆணி வேர் வந்து மனசோட இன்ப நாட்டம் இல்லையா. ஏதோ ஒன்று தேடி ஓடுறோம்னா இன்பம் தான் வேணும், எனக்கு இன்பம் தான் வேணும்னு சொல்றதுதான் இன்ப நாட்டம். எனக்கு இன்பம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றது தான் இன்ப நாட்டம். ஸோ துன்பம் வேணாம் அப்படின்னு சொல்றதும் இன்ப நாட்டம் தான். ஸோ அப்படின்றது தான் இன்ப நாட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ மனசோட ஆணி வேர்ல போய் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கவே, இதை ஆணி வேறையே இது பண்ற மாதிரி, இது அசைக்கிற மாதிரி, ஆணி வேறையே கட் பண்ற மாதிரி, அதை கட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம அப்புறம் ஒவ்வொரு கிளையா ஒரு இலையா எடுத்து மாத்தணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே ஓகே கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அதோட அதை சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கே புரிஞ்சிடும் அதுக்கப்புறம். சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, விஞ்ஞானத்திலயோ மெய்ஞானத்திலயோ கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாட்ல இருந்து எடுக்கிறதா, அதையும் தாண்டி எப்படி நம்ம திங்கிங்ல இருந்து எடுக்கிறதா எப்படின்னு ஒண்ணும் புரியுங்களே. எந்த ஒரு விஷயத்த ஏற்கனவே இல்லப்ப நம்மளுக்கு ஏற்கனவே எல்லா பதிவுகளும் உள்ளுக்குள்ள நம்ம பரம்பரை பரம்பரை அதே சொல் நம்ம சொல்லிக்கணும் வரேன் இல்லையா. அதுல இருந்து பதிவாகி நம்ம அதன் மூலியமா தாட்ல இருந்து எடுக்கிறதா இல்ல திங்கிங் ஆகும் என்னன்னு அது எப்படின்னு புரியல. ஓகே, ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது நம்ம இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிற மாதிரி விஞ்ஞான கண்டுபிடிப்புக்கு வந்து இப்போ என்ன நம்ம வந்து பேசுறது விடுதலை பற்றி, விஞ்ஞான கண்டுபிடிப்பு பற்றி இது பண்ணல. ஸோ நம்ம விடுதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது தாட்லேருந்து எடுத்தாலும் ஓகே, திங்கிங்லேருந்து எதுலேருந்து எடுத்தால் நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது இல்லை. நம்ம பிரச்சனை வந்து உள்ள நம்மளோட நம்மளுடைய வேலை என்ன, இங்கே என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும் பண்ண முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஏன்னா நம்மளுக்கு அகத்துல வந்து எண்ணங்கள் உணர்வுகள் சம்பந்தமா வேலை கிடையாது. அது எப்படி வேணா வேலை செஞ்சுட்டு போட்டோம், அது என்ன உணர்வுனா வந்துட்டு போட்டோம். நம்ம வேலைனா செயல்லதான் அப்படின்றதோட முடிச்சுக்கிட்டாவே போதும். விஞ்ஞானத்துக்கு ஒரு செயலுக்கு பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் கண்டுபிடிப்போ இல்ல எந்த செயலோ எந்த செயலுக்குமே வந்து ஒரு எண்ணமும் ஒரு எண்ணமும் கரெக்டா அது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். பிளஸ் அதை பத்தி ஒரு பிளானிங் சிந்திச்சு தானே செய்ய முடியும். தாட், திங்கிங், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணம், அதை பத்தி சிந்தித்தல், சிந்திச்சு பிளானிங், அதெல்லாம் நடக்கும் இல்லையா. அந்த பிளானிங் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் இல்ல ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், செயல்.
ஸோ எண்ணம் சிந்தனை செயல் அப்படின்ற மாதிரி சிந்தித்தல் அப்புறம் செயல் அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இனி செயல் அப்படிதான் வருது கண்டுபிடிப்பா சரி எல்லா செயலுமே அப்படிதான் வருது அந்த சிந்தனை இருக்கு சிந்தனை என்பது நமக்குள்ள இருந்தா மட்டும்தானே வெளியே வரும் ஏற்கனவே நமக்குள்ள அந்த சிந்தனை வந்து நம்மளுக்குள்ள இப்போ கூகுள் மாதிரி நமக்குள்ள அந்த விஷயங்கள் வந்து பதிந்து இருந்ததா மட்டும்தானே அதை எடுத்து சிந்திக்கும் போது வெளியே காமிக்கும் சரி நீங்க சொல்றது எண்ணம் சொல்றீங்க அப்போ அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் மட்டும்தானே காமிக்க முடியும் இல்ல இல்லன்னா நம்மளுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி இல்ல இல்ல அதான் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா இப்போ ஒரு விஷயத்த பத்தி தெரியாம நீங்க அதை பத்தி அந்த எண்ணமே வராதுல்ல இப்ப வந்து ஒரு விஷயமே உங்களுக்கு நீங்க பார்த்ததே கிடையாது அதை பத்தி கேள்விப்பட்டதே கிடையாதுன்னா அதை பத்தின எண்ணமே வராதுல்ல ஒரு தடவை பார்த்தீங்க இல்ல அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரியும் அந்த நாலேஜ் அறிவு இருந்தாதான் அதை பத்தின எண்ணம் வரும் அப்படி பார்க்கும்போது அதை பத்தி அறிவு இருந்தாதான் நீங்க அந்த சப்ஜெக்டுக்கே நீங்க போவீங்க புரியுதுங்க அதை பத்தி சிந்திக்க சிந்திக்க அதனோட தொடர் சங்கிலி மாதிரி இழுத்துக்கிட்டு அந்த அதை பத்தி நிறைய விஷயம் சேகரிக்க ஆரம்பிப்பீங்க அதை பத்தி நிறைய விஷயம் ஒன்னொன்னு கனெக்ட் பண்ணி பாக்கும்போது அதை பத்தி அறிவு வளருது அதை பத்தின அறிவு உங்களுக்கு வளருது அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்க புரியுது இப்ப புரியுது ஓகே தேங்க்யூ ஓகே நன்றி தேங்க்யூ மன்யம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் வணக்கம் ஐயா ஆ வணக்கம் ஐயா நிஷ்காமிய கர்மான்னு அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுங்க அப்ப விடுதலை அடைந்தவர்களுக்கு தான் நிஷ்காமிய கர்மா கிடைக்குமா இதுதான் என்னோட கேள்வி ஸோ நிஷ்காமிய கர்மா அப்படின்னா என்ன சொல்றேன்னா அதுக்கு மூணு வகையான கர்மா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதுல நிஷ்காமிய கர்மான்றது செல்ஃப்லெஸ் அதாவது இன்ப நாட்டம் இல்லாம இப்படி எனக்கு இன்பத்துக்காக பண்றேன் அப்படின்றது இல்லாம அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அந்த சூழ்நிலைக்கு இது தேவை அது எனக்கு இன்பம் தராத ஒரு விஷயமா கூட இருக்கட்டும் இந்த சூழ்நிலைக்கு இது வேணும் அப்படின்னா அதை பண்றது தான் இன்ப அதை இன்ப நாட்டம் இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா பண்ற ஒரு விஷயம் அதைதான் நிஷ்காமிய கர்மா அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க இன்ப நாட்டம் இல்லாம செய்யறதுதான் நிஷ்காமிய கர்மா ஆமா பட் இன்ப நாட்டம் இல்லாம செய்யறோம் அப்படின்ற ஒரு இன்ப நாட்டம் அப்படின்ற ஒரு கோரிக்கை இல்ல அப்படின்ற ஒரு இது இருந்தனா அதுவுமே திருப்பி இன்ப நாட்டம் ஆயிடும் இன்ப நாட்டம் இல்லாம நாளையில இருந்து செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணீங்கன்னா அதுவுமே திருப்பி இன்ப நாட்டம் ஆயிடும் இல்லையா ஏன்னா இன்ப நாட்டம் இல்லாம செஞ்சாதான் நல்லது நிஷ்காமிய கர்மா இருந்தாதான் எனக்கு ஏதோ ஒரு உயர்ந்த நிலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல பண்ணீங்கன்னாவும் திருப்பியும் அது ஒரு இன்ப நாட்டம்ன்ற மாதிரி ஆயிடும் அது கூட இருக்கக்கூடாது ஆமா இருக்கக்கூடாதுன்றது கிடையாது இது என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க எது எந்த முயற்சியுமே அகத்துல எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டீங்க எந்த உணர்வு வந்தாலும் ஓகே எந்த எண்ணம் வந்தாலும் ஓகே அப்படின்னு எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சூழ்நிலைக்கு வெளிப்புற சூழ்நிலைக்கு எந்த செயல் வேணுமோ அதை செய்யறேன் அந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை செய்யறேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நேச்சுரலாவே நிஷ்காமிய கர்மா தான் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நீங்க நிஷ்காமிய கர்மா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு கோலா எடுத்துட்டு அதை ஒரு நோக்கமா எடுத்துட்டு பண்ணீங்கன்னா தான் அது நிஷ்காமிய கர்மா ஆகாது அப்போ அதுவுமே நன்மைக்காக ஏதோ ஒரு நன்மைக்காக உங்களுடைய நன்மைக்காக பண்றீங்கன்ற மாதிரி ஆயிடும் இல்லையா அதனால எந்த இதுவுமே இல்லாம நேச்சுரலா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அப்படின்னு பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது நிஷ்காமிய கர்மமாயிடும் அதனால நீங்க அதை பண்ணணும் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது நீங்க இதை புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா புரிதல் தான் முக்கியம் இங்க புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க செய்யற செயல் எல்லாமே நிஷ்காமிய கர்மா தான் இருக்கும் ஏன்னா நீங்க இன்ப நாட்டத்துக்காக பண்ண மாட்டீங்க அதுதான் புரிதல் இல்லையா ஆமா சோ அதுதான் ஒரு செயல் அப்படி பண்ணும்போது அந்த பதிவு நமக்கு உள்ளுக்கு வராதா பதிவு வந்தா வந்துட்டு போகுது நம்ம தான் எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துருமே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா பதிவு எண்ணம் உணர்வு இதெல்லாமே வந்து கிளைகள் மாதிரிதான் அதுக்கு உண்டான கிளை மாதிரிதான் அதை பத்தி தான் ஆகாமிய கர்மா வந்து நமக்கு பதிவாகுது ஆமா நிஷ்காமிய கர்மா நம்ம விருப்பு இல்லாம செய்யும் போது அது நம்ம பதிவாகாம இருக்கும் இல்லையா ஆமா கரெக்ட் ஏன்னா அது வந்து எந்த கர்மாவுமே அது கர்மாலேயே சேராது நீங்க அதை வந்து சேராது ஆமா கரெக்ட் பட் இதெல்லாம் வந்து அகைன் ஒரு தியரி தான் இங்க நம்மளுக்கு முக்கியமான மேட்டர் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம புரிதல் தான் இங்க முக்கியம் புரிதல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நிஷ்காம கர்ம தான் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இங்க ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய இன்ப நாட்டத்துக்காக பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி அதனால அது உங்க கர்மாலேயே சேராது அப்படின்றதுக்காக அப்ப உயர்ந்தது நிஷ்காமிய கர்மா ஆமா அப்படின்னு கிடையாது ஆமா அதான் உயர்ந்ததுன்னா இந்த புரிதலுக்காக புரிதலோட நீங்க பண்ற எந்த ஒரு காரியமுமே நிஷ்காம கர்மா இருக்கும் சோ புரிதல் தான் உயர்ந்தது இந்த புரிதலுக்கு நீங்க புரிதல் தான் உயர்ந்தது புரிதலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டே போதும் இதெல்லாம் வந்து நீங்க நிஷ்காமிய பரமாவுக்கு தெரியாம இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது புரிதல் தான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் புரிதல் புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நிஷ்காமிய கர்மாவா தான் இருக்கும் அதனால மன பாதிப்பு இருக்காது ஆமா மன பாதிப்பு இருந்தாலும் அதையுமே ஏத்துக்க தானே போறோம்
மன பாதிப்போ பாதிப்பு இல்லைன்னு நம்ம பிரிச்சு பார்க்க போறது இல்லையா. எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துடும் போது என்ன நடந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போறோம். அதான் பெஸ்ட், என்ன நடந்தாலும் ஓகே, அதான் ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, நல்ல விஷயம்ன்றது மட்டும் இல்ல, அதை தவிர வேற வழி இல்ல அப்படின்னு தான் ஏத்துக்கிறாங்க. பண்ண நல்ல விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு சாய்ஸ் கிடையாது, இங்க வேற மாதிரி மாத்தி வச்சுக்கிறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. அப்படின்றதுதான் நம்ம புரிதல் இங்க. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நன்றி. மல்லிகா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, பேசுங்கம்மா. வணக்கம். உங்க வால்யூம் லோவா இருக்கு பாருங்க, கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. கேக்குதா? ஆ, கேக்குது. இப்ப கேக்குது. வணக்கம். ஆ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆ, வணக்கம். இப்போ தாஸ் எல்லாம் சொன்ன மாதிரி ஐயா புரிதல் படி தானாவே வந்து அப்படியே சுகமா போகுதுங்க சார். சரி, நம்ம நம்ம சைடு உகந்ததை மட்டும் திங்க் பண்ணி அப்படிதான் இப்போ அப்படிதான் இருக்குது எனக்கு. சரி, ஆனா ஒரு சில நேரங்கள்ல இப்ப நம்ம வந்து பொருளியல் வாழ்க்கை வெளி வாழ்க்கை கட்டாயம் இதுல வந்து நம்ம மிங்கில் ஆயிருக்கிறோம். பொருளியல் என்னதான் வந்து ஏஜ் ஆனாலும் இந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம இது பண்றோம். இப்ப நம்மள வந்து ஒரு சிலர் தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதையோ ஹர்ட் பண்றாங்க மனசு. அந்த நேரத்துல இப்ப இப்படி இருக்கும்போது மனசு நார்மலா இருக்குங்க சார், வருது தாட் வருது போகுது அந்த மாதிரி ஒன்னும் பிரச்சனை இல்லாத நார்மலா இருக்கும்போது யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா டக்குன்னு மனசுல உடனே அந்த வருத்தமோ, முன்னெல்லாம் கோபம் வரும் யாருன்னா பேசினா திருப்பி கோச்சு அவங்க கிட்ட பேசுவோம். ஆனா இப்போ என்னன்னா வருத்தம் வந்துருக்கு, என்ன இப்படி புரியாத பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வருத்தம் வருது. சரி, சோ என்ன வருத்த போக்கிட்டுங்களா? அதான் சார், எப்படி இப்ப வந்து அதான் அந்த முன்ன இருந்த அளவு எல்லாம் எந்த இதுவும் இல்லாத நார்மலா இப்ப மத்தவங்கள வந்து யாரு எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏத்துக்கிறோம் நம்ம. அவங்க நல்லவங்க கெட்டவங்க அந்த மாதிரி எல்லாம் யாரையும் பாக்குறது இல்ல, வெளியாட்களோ நம்ம சொந்த உறவுகளோ அவங்க என்ன இயல்புல இருக்கிறாங்களோ அந்த இயல்பு அப்படியே ஏத்துக்கிற மனப்பக்குவம் இப்ப நம்மளுக்கு தெரியுது. வித்தியாசம் அப்படியே ஏத்துக்கிறோம் நாம, ஒண்ணும் அவங்கள ஒண்ணும் இது பண்ணாத போது அவங்க தெரியாதையோ அது தெரிஞ்சோ தெரிஞ்சவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசும்போது அவங்கள திருப்பி கோபமா முன்னாடி பேசுவோம். இப்ப அந்த மாதிரி இல்லாத வருத்தம் வருது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நீடிக்குது கொஞ்சம் அப்படியே. சரி, அவங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. ஆனா அவங்களுக்கு அதை மறுபடியும் புரிய வைக்கணும்னும் ஒரு மனசு சொல்லுது, அவங்களுக்கு புரிய வைக்கணும் நம்ம அப்படின்ட்டு சொல்லுது. ரெண்டாவது, நம்ம வந்து நமக்குன்னு இப்ப யாராவது நம்மள தப்பா சொல்லிட்டாக்க நமக்குன்னு ஒண்ணு இருக்கு, நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைப்போம்ல சார். அந்த மாதிரி எல்லாம் இல்லாத இருக்குது. ஆனா இப்படி பேசும்போது அந்த நினைப்பு வந்துருது, நம்மள போய் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு. சரி, ஓகே. அதான் நீங்க அந்த நினைப்பையோ இல்ல அந்த வருத்தத்தையோ டீல் பண்ண வேணாம், அதை பத்தி யோசிச்சு அதை என்ன பண்றது, இல்லை இப்படி வரணுமா வரக்கூடாதா அப்படின்ற அதை டீல் பண்ண வேணாம். அந்த வருத்தத்துக்கு காரணமான என்ன இன்சிடென்ட்டோ அதை டீல் பண்ணலாம், அவங்களே டீல் பண்ணலாம், அவங்கள இன்னும் பெட்டரா டீல் பண்ணலாமே அந்த வருத்தத்தை யூஸ் பண்ணி. இப்ப எனக்கு வருத்தம் வர மாதிரி நடந்துட்டு இருக்கா நடந்துட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அப்போ அதை அந்த விஷயத்த மாத்த முடியுமா, கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியுமா, இல்ல அவங்ககிட்ட ஏதாவது எடுத்து சொல்லி அடுத்த தடவை கரெக்டா நடக்க மாதிரி ஏதாவது பேசி சரி பண்றதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த செயல்ல ஏதாவது உங்களுக்கு மாத்துறதுக்கு ஸ்கோப் இருக்கு, நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை மாத்தலாம். இந்த வருத்தத்தை உட்காந்து டீல் பண்ண தேவையில்ல, வருத்தத்துக்கு காரணமான செயலை வேணா டீல் பண்ணிக்கலாம் நீங்க. மத்தவங்களை வந்து மத்தவங்களை சொல்ற செயலை வந்து நம்மளுக்கு வருத்தப்படுறோம், வருத்தம் வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிதான் எடுத்துக்கிறோம் எல்லாருமே. அவங்க செய்யற செயல்லாம் நம்மள நான் ஹர்ட் பண்றது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனா இத வந்து மன்னிக்கணும்,
எல்லாருக்குமே அந்த அவங்க மன்னிக்கிற குணம் நமக்கு இல்லாதனாலதான் அவங்க ஹர்ட் பண்றத நாம 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 ஏத்துக்க முடியல. அந்த மன்னிக்கிற குணம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கணும்னா கேக்குதுங்களையா? நான் கேக்குது கேக்கு சொல்லுங்க. அடுத்தவங்க தவறு செய்வது எதனால அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்க தவறு செய்யறதுக்கு ஒரு திருடனும் திருடுறானா அவனுக்கு திருடனும் என்பது அவனுக்கு தெரியாது. திருடுறது தப்பு என்பது தெரியாதனாலதான் அவன் வந்து அந்த திருட்டு செய்யறான் இல்லைங்கய்யா? அப்போ தெரிஞ்சே ஒருத்தன் திருடு தப்பு செய்யறான், இது திருடுறது தப்பு என்று தப்பு செய்யறானா அந்த தவறை எப்படி மன்னிக்கிறது? அந்த தவற மன்னிக்கணும்னா அது மேல ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்கய்யா. அந்த திருட தெரிஞ்சு தவறு செய்வது என்பது தப்பு என்பது அந்த தப்பு அவருக்கு தெரியாது. அதே போல அடுக்கிக்கிட்டே போலாம். ஒரு தவறு அந்த அறியாமைன்னு சொல்லலாம், இல்ல தவறுன்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து அதிகபட்சமான தவறு செஞ்சிருந்தாலும், எப்பேற்பட்ட உலகத்துல வந்து மிகப்பெரிய தவறு அதுதான் அப்படின்னு ஒரு தவறு செஞ்சிருந்தாலும், அந்த தவற நாம வந்து ஈஸியா மன்னிச்சிடலையா? நம்மளுடைய மனப்பக்குவம் வந்து சரியா இருந்தா ஈஸியா மன்னிச்சிடலாம். அது உலகத்துல நடக்கக்கூடியாத நடக்கக்கூடாத எப்பேற்பட்ட தவறானா இருக்கட்டும், ஆனா நாம நமக்குள்ள மன்னிக்கிற குணம் இருந்ததுன்னா மன்னிக்கலாம். அதை எப்படி மன்னிக்கலாம்னா, அறியாமை என்ற ஒரு அந்த பாயிண்ட்டை மட்டும் வச்சுன்னு மன்னிக்கலாம். எப்படின்னா, அவருக்கு இப்ப சொன்ன பாத்தீங்களா, திருடன் வந்து திருடுறது தப்பு என்பது அவருக்கு தெரியாது. அப்ப தெரிஞ்சும் தப்பு செய்யறாருன்னா அந்த தப்பு தெரியாது. அதுக்கு மேல அதையும் தெரிஞ்சு தெரியும் அந்த தப்பு, அது தெரியாது தெரியாதுன்றது கடைசி வரலையும் போய்கிட்டே இருக்கேயா. அப்போ அந்த தெரியாது என்பதை வச்சே அவர் தெரிஞ்சு யாரும் தப்பு செய்ய போறது இல்ல. கடைசியில ஏதோ ஒரு பாயிண்ட்ல தெரியாது, அந்த அறியாமை இருக்கிறதுனாலதான் வந்து அந்த தவற வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அறியாமையை நாம இப்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா எல்லா தவறையும் மன்னிச்சிடலாம். அந்த மனோபாவம் நமக்கு வளர்த்துக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க ஐயா. இத இங்க பகிர்ந்துக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது ஐயா. ஓகே, சரியா ஐயா? இது ஓகே. இதுல ஒன்னே ஒண்ணு என்னன்னா, அந்த மனப்பக்குவம் வேணும் அப்படின்னு திருப்பி மனசு நோக்கி அதுல ஒரு வேலையா, மனசு பக்குவத்தை எப்படி வர வைக்கிறது, மனப்பக்குவத்துக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அது ஒரு வேலையா கிரியேட் பண்ணா திருப்பி போராட ஆரம்பிச்சிருவோம். வெளியில செயலுக்கு எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்க சொல்ற மாதிரி மன்னிக்க முடிஞ்சதுன்னா மன்னிக்கணும், மன்னிக்க முடியலன்னா அடுத்தது என்ன பண்றது, அவங்க எப்படி திருத்துறது, இல்ல என்ன பண்ணி பண்ணலான்றது அவங்க ஹேண்டில் பண்ணிக்க வேண்டியதான். புரியுது புரியுது. உங்கள் அனைவர் சார்பிலும் ஆனந்துக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி மேடம். நன்றி மேடம். எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.